ಓಂ ಶ್ರೀ ದತ್ಪುರುಷಾಯ ಭತ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಕ್ಷೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಪ್ಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಃ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். பதிமூன்று பத்து 2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. அதிகாலை 1:24 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. காலை 9:18 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4 விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரஸ்தானத்திலும் இருக்கிறதுனால சகலவிதமான எதிர்ப்புகளில் இருந்து விலகி சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். தச்சு வேலை செய்கிறவங்க, பிரிண்டிங் பட்டர் வச்சிருக்கிறவங்க, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பை சந்திக்க முடியும். தடைப்பட்ட அயல்நாட்டு பயணங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால கடினமான தொழில் அமைப்புகள் உருவாகும். மிகப்பெரிய மேன்மையான ஒரு நிகழ்வுகளை சந்திக்க முடியும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கல்வி செலவு அதிகரிக்கும். இருந்தாலும் அதற்கு மேலான வருமானங்களும் வெகுமானங்களும் கௌரவமாக அமையும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை
சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். நீதிமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இடம் பொருள் ஏவலறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாஜ. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஊக்கம் அதிகரிக்கும். இனம் புரியாத மன மகிழ்ச்சி மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட, நிருபர் சம்பந்தப்பட்ட, அதாவது பத்திரிகை நிருபர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்புகள் உதயமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலம் கண் போன்றது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அத்தியாவசிய தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். கடந்த கால அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசி அப்பர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய இணக்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும். இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். புதிய முதலீடு அல்லது பெரிய பெரிய தொழில் வாய்ப்புகள் அல்லது அரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும், ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது. அதாவது கேந்திர ஸ்தானங்களில் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால கிரக மாளிகை யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகத்தால் 4
பக்கமும் வருமானம் சேரக்கூடிய, இருக்கிற சமூகத்தில் வெகுமானம் மிளிரக்கூடிய, கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. தகரத்தையும் தங்கத்தையும் தரமாக நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க, அதாவது சொந்தமாக தொழில் செய்யலாம் அல்லது சுய தொழிலுக்கு மேலான வியாபாரம் செய்யலாங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம், அந்த எண்ணங்களும் அந்த எண்ணங்களுக்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் வண்ணமயமாக பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நவ ருத்ராட்சம் அணிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SG. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புக்கள் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம், பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகமாகும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால பிரார்த்தனைகளில் கலந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZN. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உலகியல் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். தெளிவான மனோநிலையில் மலிவான நட்புகளை விரட்டையடிக்கக்கூடிய பாக்கியங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி அம்மனுக்கு வஸ்திரம் சாத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AW. சொந்த பந்தங்கள் வகையில் ஒற்றுமை மிகுதியாக இன்றைய மந்திரம் ஓம் சூலபாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூலபாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.